ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு கோனசித்தப்பா சேனல். இன்றைக்கி நம்ம கோனசித்தப்பா சேனலில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, மண்ணடி தெருவில் இருக்கிற ஷவர்மா ஷாப்பை வந்து நம்ம இன்றைக்கி ஃபுட் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் ஷவர்மாலாம் இருக்குது, நீ டேஸ்ட் பண்ணி பாடுறா, உனக்கு வந்து அது பிடிக்கும், அங்கே போய் ஒரு லாக் எடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். வாங்க நம்ம கடைக்கு போகலாம். வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஷவர்மா அதுமாதிரி அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்தூரி ரோல் எல்லாமே உங்களுக்கு ரெடி ஆகிட்டு. நாங்கள் கோனசித்தப்பா சேனலில் வந்துருக்கோம், வீடியோ எடுத்துட்ருக்கோம், ஃபுட்டை பற்றி நாங்கள் ரிவ்யூ பண்ணிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து இங்கே ரோல் எல்லாம் வந்து நல்லா ஃபேமஸ்ன்னு சொல்லியிருந்தனால இங்கே வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக நாங்கள் இங்கே பண்ணிட்டு இருக்கோம், 22 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். 22 வருஷமா பார்த்தீங்கன்னா 22 வருஷமாக இங்கே எடுத்துட்டுருக்காங்க. ஸோ இங்கே ஃபுட்டு வர்றது எப்படின்னா ஃபுட்டு வந்து நீங்களே நேரில் பார்க்குறீங்க, கண்டிப்பாக வீடியோவில் செஞ்சுருவோம். ஃபுட்டுன்னு சொல்லி ஒரு கஸ்டமர் இருக்காங்க, அந்த கஸ்டமர் எவ்வளோ கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க. பெரிய ஒரு விஷயம் எங்களுக்கு கொடுத்தது அங்கீகாரம் வந்து டேஸ்ட் கொடுத்துட்டாங்க. நம்ம டேஸ்ட் வந்து வேற யாரும் பண்ண முடியல மண்ணில், ஒரே பிறகு வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நேற்று நம்ம உடம்பு 22 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். தலைமுறை 2000 தலைமுறை வந்தாச்சு. இது இன்னும் அதிக தான் படுத்திருக்கோம் நாங்கள், அதெல்லாம் கம்மிப்படுத்தல. கஸ்டமரோட திருப்தி தான் பண்ணிட்டு இருக்கோம், கஸ்டமர் ஃபீட்பேக் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமருக்கு வந்து திருப்தியாக வெளியே போகிறாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. அலமதுல்லாம் அதெல்லாம் சொன்னோம். ஓகே, நம்ம கடையில் இப்போ எத்தனை ஃபேமஸ் இருக்கும், கட்டினோல் ஃபேமஸ், பீஃப் சர்மா ஃபேமஸாக இருக்குது, பீஃப் ஷீ கபாப் ஃபேமஸாக இருக்குது நம்ம கிட்ட இருக்கும். இல்லை டிராகன் ரைஸ் நம்மகிட்ட நல்லாயிருக்கும், செஸ்வான் ரைஸ் நல்லாயிருக்கும் நம்மகிட்ட. ஒருவாட்டி வாங்க, டேஸ்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க, கண்டிப்பாக எது இருந்தாலும் ஓகே பண்ணுங்க. எது இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம், கூப்பிட்டாங்க. நான் இப்போ கையில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஷவர்மா. இப்போ நான் அதை நான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். ஷவர்மா பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்போ மயோனைஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இல்லை, அது இல்லாமல் உங்களுக்கு கோஸ் கம்மியாக தான் இருக்குது. சிக்கன் தான் இதில் வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ சாப்பிட வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ரொம்ப குப்பூஸ் தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, மற்றபடி எல்லாமே இதில் பர்ஃபெக்ட். இதை நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து நான் வந்து பீஃப் ரோல் சாப்பிடும் போது நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ அவங்க ஷவர்மா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து நான் வந்து அவங்க சொன்ன மாதிரி அது நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நான் பீஃப் ரோல் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அவ்வளோ சீக்கிரமாகவே கிடச்சிச்சு எனக்கு. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளவே நல்லாவே எப்படி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். கழிச்ச உடனே அந்த சிக்கனோட பீஃப் போட்டுச்சு ஃப்ளேவர் கிளியரா தெரியுது உங்களுக்கு. ஒவ்வொரு ஃப்ளேவருமே தனியா கிளியரா கிறிஸ்பா தெரியுது, நல்லா இருக்கு. இந்த அவுட்டர் லேயர் பாத்தீங்கன்னா மைதா, மைதா ஆக்சுவலி இது குபூஸ் இல்லை, நல்லா சாஃப்டாவே இருக்கு. இந்த புளிப்பு தன்மைலாம் நல்லா கிளியரா தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நானே ஓரமாக நின்றுட்டு இருக்கிறேன். அப்போ கூட பார்த்தீங்கன்னா அங்கே அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு ரீசன் என்னென்னா பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டு தான். ஒவ்வொரு இதுவும் அப்படியே அவங்க ஒன்று பார்த்து பார்த்து அவங்க கஸ்டமர்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறாங்க, அவங்க ஃபீட்பேக் எடுத்து தான் அவங்க எல்லாமே பண்ணுறாங்க. ஒரு ஒரு ஃபீட்பேக் கஸ்டமர்ஸ் கொடுக்கறதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றிக்கிறாங்க, அவங்களே சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே. இங்கே பார்த்தீங்கன்னா சம மழை பெய்யுது, அப்போ கூட வந்து நாங்களே 20 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்து இங்கே சாப்பிட்றோம்னா அதுக்கு ஒரே காரணம் அவங்க கொடுக்குற டேஸ்ட் தான். டேஸ்ட் இஸ் குட். ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ண கட்டி ரோல் வந்துருச்சு, நாங்கள் ஆர்டர் பண்ண கட்டி ரோல் வந்துருச்சு. இந்த கட்டி ரோல் பார்த்தீங்கன்னா சிக்கனில் மேக் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் சப்பாத்தி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லேட் வந்து பொரிச்சிருக்காங்க.
உங்களுக்கு ஆம்லெட் பொரிச்சு அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு சிக்கன் ஸ்டஃப் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கட்டிடுவோம் ஒர்க். நான் நிறைய ஷவர்மா சாப்பிட்ருக்கேன், அதெல்லாம் கட்டிடுவோல் வந்து வீடு சூப்பராக இருக்குது. இந்த முட்டையும் அந்த சிக்கனும் சேர்ந்து சம காம்பினேஷன் இருக்குது. இட்ஸ் டிஃப்ரெண்ட், குட் ஃபீலிங் ஆஃப் டேஸ்ட். சமோசா இருக்குது உண்மையிலே ஒர்த்துங்க, உண்மையிலே ஒர்த்து. நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஜூஸி வந்து சூப்பராக தெரியுது, நல்லா பக்கா டேஸ்ட் இருக்குது. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா மறக்காம கட்டி ரோல்ல ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக மஸ்ட் 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 ட்ரை பண்ணுங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு டேஸ்ட்டு. ஷவர்மா லவர்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்வம் தான், ஏன்னா வந்து ஷவர்மாலே நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. இதில் வந்து முக்கியமாக இந்த கட்டி ரோல் மஸ்ட் மஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும், அந்த அளவு வந்து சூப்பராக இருக்குது. இட்ஸ் அ பியூர் டெஸ்டினேஷன் ஃபார் ஷவர்மா லவர்ஸ். ஆக்சுவலாக எனக்கு ஷவர்மானா ரொம்ப 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 பிடிக்கும், ஆனால் இப்போ கட்டி ரோல் எனக்கு அதோட ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த ஜூஸி ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப லைக் டூ குட். சொன்ன மாதிரி எல்லா ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பார்த்துருவோம். உண்மையிலே அவங்க சொன்ன மாதிரி அதை விட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. மறுபடியும் மறுபடியும் சாப்பிடணுன்ற அந்த தூண்டலை வந்து ஆர்வத்தை வந்து அதிகப்படுத்திகிட்டே இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபுட்டு வந்து, அதே மாதிரி நான் முக்கியமாக சொல்லணும்னா சர்வீஸ், நம்ம கேட்ட ஒரு 5 மினிட்ஸில் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு எடுத்து டெலிவரி கொடுத்துட்டாங்க. முக்கியமாக நீங்கள் சொன்ன அந்த கட்டி ரோல் டேஸ்ட் பண்ணேன், ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன். உண்மையிலே ரொம்ப ரொம்ப சவுண்டோட ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. வாங்க கஸ்டமர், நீங்களும் வாங்க கஸ்டமர் யூடியூப் சேனல் பாருங்க, அவங்களுக்கும் வந்து ரெஸ்பான்ஸ் இது பண்ணுங்க, கொஞ்சம் அவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு இருக்கிற குரூப் எல்லா குரூப்பும் ஷேர் பண்ணுங்க யூடியூப் சேனல்ல. கண்டிப்பா வாங்க எங்க கடையில டேஸ்ட் பண்ணுங்க. ஏதாவது கஸ்டமர் கம்ப்ளைண்ட் தான் கண்டிப்பா சொல்லுங்க, நாங்க மாத்தி அமைக்கிறோம், அந்த கட்டமைப்பை மாத்திரும் சரிங்களா. தேங்க்யூ சார். அவர் சொன்ன ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா சிக்கன் டிக்கா பீஃப் டிக்கா வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் நல்லா இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த கடையோட லொக்கேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் இங்கே வந்தீங்கன்னா நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி நல்ல வேறு ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் கோனச்சித்தப்பா சைனிங் ஆஃப். பாய்.